அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் SSC டெல்லி போலீஸ் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷனுக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டெமோ ஓடியை பார்க்க போகிறோம். இந்த SSC டெல்லி போலீஸில் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, என்ன பொசிஷன், என்ன மாதிரி எக்ஸாம் சென்டர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற வீடியோ நம்ம ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், செக். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு அப்ளை பண்ணி அப்படின்னா ஒரு கிளாரிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட், டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சேனலுடைய டெலிகிராம் லிங்க் கொடுத்துருப்பேன். டெய்லி வர டே டு டே ஜாப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈவினிங் மேலே நம்ம அப்டேட் பண்ணிகிட்ருப்போம். ரிசல்ட் ஆகட்டும், அட்மிட் கார்டு ஆகட்டும், இல்லை வீடியோஸ் ஆகட்டும், அப் டு டேட் வர எல்லாமே ஈவினிங் மேலே அப்டேட் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். விருப்பம் வந்து நீங்கள் டச் பண்ணி இதில் ஜாயின் பண்ணிங்க. ஓகே, இப்போ டேரெக்டாக அப்ளை பேஜுக்கு வந்துடலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கறதா SSCயோட அஃபிஷியல் போர்ட்டல். நான் ஆல்ரெடி எப்பயுமே சொல்கிறது தான், SSC போர்ட்டலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நியூ யூஸர் நீங்கள் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி SSC தரப்பில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு நீங்கள் போட்டு லாகின் பண்ணி டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஒரு கிளான்ஸ் நம்ம நியூ யூசர் பார்த்துலாம். ஸோ நியூ யூசர் கிளிக் பண்ணி அப்படின்னா பேசிக் டீட்டெயில்ஸ், அடிஷ்னல் அண்ட் காண்டக்ட் டீடெயில்ஸ் கேட்டிருப்பாங்க, டெக்ளரேஷன்ஸ் கேட்டிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிள் தான் பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் பொறுத்தவரை. நீங்கள் ஒன்ஸ் இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துறீங்க அப்படின்னா எகைன் அண்ட் எகைன் தர வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தடவை பண்ணால் போதும், இது நீ யூஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் மாதிரி தான். ஆதார் கார்டு தான் எஸ் கொடுத்துரு, ஆதார் கார்டு நம்பர் நீங்கள் இதில் ப்ரொவைட் பண்ணுங்கள். இன்கேஸ் ஆதார் கார்டு இல்லை அப்படின்னா நோங்கிற ஆப்ஷன்ஸை கொடுத்துரு. டைப் ஆஃப் ஐடி கிளிக் பண்ணிங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் இந்த மாதிரி இருக்கும், அந்த டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கான நம்பர் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் ஆதார் கார்டு நம்பர் இருந்தால் ஆதார் கார்டு நம்பர் எஸ் கொடுத்துரு, இங்கே ஆதார் நம்பர் டைப் பண்ணுங்கள், இந்த பிளேஸில் நீங்கள் ஆதார் நம்பரை டைப் பண்ணி காமிங்க. நெக்ஸ்ட், உங்களோட பேர் கேட்டிருப்பாங்க. 10வது மார்க்ஷீட் படி என்ன பேர் இருக்கோ அந்த பேர் அப்படின்னு இந்த பாயிண்டில் கேப்டலில் டைப் பண்ணி காமிச்சிருங்க. அதே உங்களோட பேரை இதே கீழே வெரிஃபை பண்ணி காமிச்சிருங்க. ஸ்டார் போட்ட எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் மானிட்டரி கண்டிப்பாக நீங்கள் ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நீங்கள் பேர் சேஞ்ச் பண்ணியிருந்தால் எஸ் கொடுங்க. நீங்கள் பேர்லாம் சேஞ்ச் பண்ணல அப்புறம் டேரெக்டாக பிளாங்காக விட்டுருங்க. அதே மாதிரி 10வது மார்க்ஷீட்டோ இல்லை கவர்மெண்ட் ப்ரூஃப் படி ஃபாதர்ஸ் நேம் என்ன இருக்கோ அதை ப்ராப்பராக இங்கே டைப் பண்ணி காமிச்சிருங்க. அதே மாதிரி வெரிஃபை ஃபாதர்ஸ் நேம், உங்கள் ஃபாதர்ஸ் நேம் நீங்கள் இந்த பாயிண்டில் டைப் பண்ணி காமிச்சிருங்க. ஸோ முன்னாடி ஸ்ரீ, லே, டாக்டர், ப்ரொஃபஸர் எதுவுமே இருக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நார்மலாக உங்களோட பேர் என்னவோ அப்படியே இருக்கணும். அதே மாதிரி தான் மதர்ஸ் நேமோ, இனிஷியல் கண்டிப்பாக இருக்கலாம், இனிஷியல் இல்லாமல் அப்ளை பண்ண வேண்டாம். உங்களோட ப்ரூஃபில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். மதர்ஸ் நேமுமே அதே மாதிரி தான் இங்கே வெரிஃபை பண்ணி காமிச்சிருங்க. டேட் ஆஃப் பர்த் கேட்டிருப்பாங்க, அந்த டேட் ஆஃப் பர்த் நீங்கள் வெரிஃபை பண்ணி காமிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு 10வது எஜுகேஷன் போர்டு கேட்டிருப்பாங்க. ஸோ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் டி அப்படின்னு டைப் பண்ணி அப்படின்னா தமிழ்நாடு போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் இருக்கும், இதை சூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி வெரிஃபை ஆல்சோ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட், ரோல் நம்பர் கேட்டிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரோல் நம்பர் மீன்ஸ் என்ன அப்படின்னா உங்களோட 10வது ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்டிருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த 10வது மார்க்ஷீட்டில் ரெண்டு விஷயம் இருக்கும், உங்களோட சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கும், இன்னொன்று உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். இதில் நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் நீங்கள் டைப் பண்ணி காமிக்கணும். அதே மாதிரி உங்களோட 10வது மார்க்ஷீட்டோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதை இங்கே டைப் பண்ணி காமிச்சிடுங்க. ஓகே, இயர் ஆஃப் பாஸிங் கேட்டிருப்பாங்க. 10வது எந்த வருஷமும் நீங்கள் பாஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அந்த வருஷமும் அந்த மார்க்ஷீட்டில் இருக்கோ அதை பார்த்து கொடுத்துருங்க. வெரிஃபை பண்ணி அதே வருஷத்தை இங்கே வெரிஃபை பண்ணி காமிச்சிடுங்க. ஜெண்டர் கேட்டிருப்பாங்க, மேல் அப்படின்னா மேல் கொடுத்துருங்க, ஃபீமேல் அப்படின்னா ஃபீமேல் கொடுத்துருங்க. லெவல் ஆஃப் எஜுகேஷன்ஸ் கேட்டிருப்பாங்க, நீங்கள் 10வது வரைக்கும் தான் படிச்சிருக்கீங்களா, இல்லை 12வது வரைக்கும் தான் படிச்சிருக்கீங்களா, டிப்ளமோவா இல்லை டிகிரி முடிச்சிருக்கீங்களா, இல்லை நீங்கள் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கீங்களா, இல்லை பிஹெச்டின்னு கேட்டிருப்பாங்க. இதில் நீங்கள் எதிர்பார் வருவீங்களோ அதை நீங்கள் பார்த்து கொடுத்துருங்க. எக்ஸாம்பிள் கிராஜுவேஷன் அப்படின்னா கிராஜுவேஷன் கிளிக் பண்ணுங்கள். மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க, மொபைல் நம்பர் ப்ராப்பராக கொடுத்துருங்க, சேஞ்ச் பண்ண வேண்டாம், ஒரே மொபைல் நம்பரை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி வெரிஃபை மொபைல் நம்பரையும் கொடுத்துருங்க. இமெயில் ஐடி கேட்டிருப்பாங்க, அந்த இமெயில் ஐடி வெரிஃபை பண்ணி காமிச்சிருங்க. அட்ரஸ் கேட்டிருப்பாங்க, ஸோ பர்மனண்ட் ரெசிடென்ஸ் கேட்டிருப்பாங்க, அதை தமிழ்நாடு கொடுத்துட்டு சேவ் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும். இந்த நெக்ஸ்ட் பேஜில் என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க, உங்களோட ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் கேட்பாங்க. இது ஜஸ்ட் ஒன்லி ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். டிக்ளரேஷன் ஸ்டிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட இமெயிலுக்கு ஒரு யூசர் ஐடியும் ஒரு பாஸ்வேர்டும் வந்திருக்கும். ஃபர்தர் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் நீங்கள் போட்டுட்டு லாகின் பண்ணிங்க அப்படின்னா அவங்க சொன்ன பாஸ்வேர்டு இங்கே மறுபடியும் சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. உங்களுக்கான ஒரு பாஸ்வேர்டு நீங்கள் செட் பண்ணிடுங்க. உங்களோட யூசர் நேம் நீங்கள் செட் பண்ணக்கூடிய பாஸ்வேர்டு எப்பயுமே ஞாபகம் வச்சுங்க, ஒரு டைரியில் எழுதி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் ஃபர்தராக நீங்கள் SSC அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஞாபகம் வரும். அது மாதிரி யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்புறம் அந்த கேப்ச்சா கொடுத்து எகைன் நீங்கள் லாகின் பண்ணுவோம். லாகின் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா நமக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வெல்கம் என்னோடய பேர் காமிச்சிருப்பாங்க. இன்கேஸ் நீங்கள் சேஞ்ச் பாஸ்வேர்டு பண்ண மாதிரி தான் சேஞ்ச் பாஸ்வேர்டு பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி பார்த்துக்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷனை மாடிஃபை பண்ணிக்க முடியும். மாடிஃபைனா ஃபஸ்ட்டு பண்ண ரெஜிஸ்ட்ரேஷன் தப்பாக இருந்தால் அது லைட்டாக மாடிஃபை பண்ணிக்கலாம். ரிசல்ட்டை நீங்கள் பார்த்துக்க முடியும். ஓகே, இப்போ ரெண்டு இன்ஃபர்மேஷன் ரெண்டு நோட்டிஃபிகேஷன் கணக்கில் ஓப்பனில் இருக்குது. ஒன் SSC ஃபேஸ்டன் நம்ம ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருந்தோம், அதை நீங்கள் பாருங்கள். ப்ரிஃபரன்ஸ்லாம் எப்படி தரணும், போஸ்ட் ரிஸ் எப்படி நீங்கள் செக் பண்ணணும் எல்லாமே சொல்லியிருந்தோம். நெக்ஸ்ட், இப்போ ஹெட் கான்ஸ்டபிள் பார்க்க போகிறோம். ஹெட் கான்ஸ்டபிள் நோட்டிஃபிகேஷன் இங்கே இருக்கும், அப்ளை இங்கே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்ளை அப்படின்ற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணால் நீங்கள் ஆல்ரெடி ஃபீட் பண்ண எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் லோடாகி காமிக்கும். அதில் என்னென்ன மாதிரி சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா
ஸோ இந்த பாயிண்டில் பார்த்தீங்கன்னா டூ யூ பொசஸஸ் ஓபிசி கேட்டகரி சர்டிஃபிகேட் நோட்டிஃபைடு, அதாவது கவர்மெண்ட் சொல்லப்பட்ட ஓபிசி சர்டிஃபிகேட் உங்கள்ட்ட இருக்கான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க, எஸ் அப்படிங்கிற பாயிண்டில் கொடுத்துருங்க. நீங்கள் விடோ டிவோர்ஸ்டு ஜுடிஷியலி செப்பரேட்டாக இருந்தால் எஸ் தாங்க, இல்லை நோன் கொடுத்துருங்க. இது ஃபீமேல்ஸ் மட்டும் தான் ஓப்பன் ஆகும். வெதர் டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட் ஆஃப் டெல்லி போலீஸ், டெல்லி போலீஸை ஒர்க் பண்ணிங்கன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க, நோங்கிறது கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வெதர் சன் ஆர் டாட்டர் ஆஃப் சர்விங் ஆர் டேடு டிசைடட் பர்சனல் ஆர் எம்டிஎஸ் ஆஃப் டெல்லி போலீஸ். ஸோ உங்களோட ரிலேஷன்ஸ் யாராச்சும் டெல்லி போலீஸில் எம்டிஎஸ்ஸாக ஒர்க் பண்ணாங்கன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க, அதுக்கு நீங்கள் நோங்கிற ஆப்ஷன்ஸாக கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஹாவ் யூ ரெப்ரஸன்ட் ஏ ஸ்டேட் ஆஃப் நேஷனல் லெவல் ஆஃப் த கண்ட்ரி, ஸ்போர்ட்ஸில் இருந்தால் எஸ் தாங்க, இல்லை அப்படின்னா நீங்கள் நோங்கிற ஆப்ஷன்ஸை கொடுத்துருங்க. அப்படி எஸ் தரதுக்கு பிஃபோராக என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இன்டர்நேஷனல் லெவல் இன் ஸ்போர்ட்ஸ் டியூரிங் ப்ரிசீடிங் த்ரீ இயர்ஸ், ஸோ கடைசி மூணு வருஷத்தில் இன்டர்நேஷனல் லெவல் ஸ்போர்ட்ஸ் நீங்கள் ஏதாச்சும் பார்ட்டிசிபேட் பண்ணாலோ அது மாதிரி எதாவது எஸ் தாங்க, இல்லை நீங்கள் நோங்கிற ஆப்ஷன்ஸை கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அப்படி எஸ் அப்படின்னா நீங்கள் ஸ்போர்ட்ஸ் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், என்ன ஸ்போர்ட்ஸ் நீங்களா இருக்கீங்கன்னு நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு மீடியம் ஆஃப் கம்ஃபர்ட் பேஸ்டு எக்ஸாமினேஷன்ஸ் கேட்டிருப்பாங்க, என்ன கம்ஃபர்ட் பேஸ்டு எக்ஸாம் நீங்கள் சூஸ் பண்ண போறீங்க, இங்கிலீஷில் தமிழாக சொல்லி கேட்டிருப்பாங்க, இங்கிலீஷ் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். வெரிஃபை பண்ண சொல்லியிருப்பாங்க, வெரிஃபைக்கு இங்கிலீஷ் கொடுத்துருக்கேன். சென்டர்ஸ் கேட்டிருப்பாங்க, சென்டர்ஸ் பொறுத்தவரை தமிழ்நாட்டில் சென்டர்ஸ் கண்டிப்பாக உண்டு. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நான் திருச்சி சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு எனக்கு நியர்பை பார்த்தீங்கன்னா மதுரை, நான் மதுரை சூஸ் பண்ணிக்கிறேன். மதுரைக்கு அப்புறம் நியர்பை எனக்கு என்ன அப்படின்னா சென்னை நியர்பை, நான் சென்னை சூஸ் பண்ணிக்கிறேன். இது பண்ணி சென்டர் சூஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் எக்ஸர்வீஸ்மேனாக இருந்தால் எஸ் தாங்க, இல்லைனா நோங்கிற ஆப்ஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், எதுவும் ஓப்பன் ஆகாது. ரிலாக்ஸேஷன் கிளைம் பண்ணுற மாதிரி இருந்தால் எஸ் கொடுத்துட்டு என்ன ரிலாக்ஸேஷன் கேட்டிருப்பாங்க, இல்லை நான் ஓபிசி கிளைம் பண்ண போகிறேன், நான் ஓபிசி அட்மிட் பாயிண்ட்டை கொடுத்துக்கிறேன். என்சிசி சர்டிஃபிகேட் ஹோல்டரானு சொல்லி கேட்டிருப்பாங்க, என்சிசி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக மார்க்ஸ் ப்ரிஃபரன்ஸ் சொல்லி, ஏபிசி சர்டிஃபிகேட் தான் மார்க்ஸ் ப்ரிஃபரன்ஸ் தருவாங்க, இருந்தால் எஸ் தாங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா என்ன சர்டிஃபிகேட், ஏவா பிஆ சிஆன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஓகே, எனக்கு இல்லை, நான் நோங்கிற ஆப்ஷன்ஸாக கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு மீடியம் ஆஃப் டைப்பிங் டெஸ்ட்டு கேட்டிருப்பாங்க, இங்கிலீஷாக ஹிந்தின்னு இருக்கும், நீங்கள் இங்கிலீஷ் சூஸ் பண்ணுங்கள், ஹிந்தி நமக்கு தெரியாது. ஓகே, இங்கிலீஷ் சூஸ் பண்ணியாச்சு. டூ யூ பொசஸஸ் டிகிரி ஆர் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ அவார்டட் பை ராஷ்ட்ரிய ரக்ஷா யூனிவர்சிட்டின்னு கேட்டிருப்பாங்க. ராஷ்ட்ரிய ரக்ஷா யூனிவர்சிட்டியில் நம்ம டிகிரி பண்ணியிருந்தாலோ இல்லை போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ பண்ணியிருந்தாலோ எஸ் தர மாதிரி இருக்கும், நான் அந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிற, நான் நோங்கிற ஆப்ஷன்ஸை கொடுத்துட்டேன். ஹையஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருப்பாங்க, எம்பிஏ எம்சிஏ எம்எஸ்சி எம்டெக் எம்இன்னு இருக்கும், நீங்கள் என்ன ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷனோ அதை கொடுத்துருங்க, நான் பிஇ, ஸோ நான் பிஇ அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் டீட்டெயில்ஸ் ஆஃப் குவாலிஃபைங் எஜுகேஷன் கேட்டிருப்பாங்க, இந்த எக்ஸாம் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பேசிக்காக 12th படித்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், அதாவது 12th படித்தவங்களே அப்ளை பண்ணலாம். ஓகே, அப்படி இருக்கும்போது நான் 12th ஸ்டாண்டர்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ ஒரு சில பேர் வந்து டிப்ளமோ ஆல்சோ 12th கன்சிடர் பண்ணுவாங்க, அப்படி இருந்தால் நீங்கள் ஈக்குவல் டு 12th கொடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் டிப்ளமோ முடிச்சு பிஇ பண்ணிங்கன்னா ஈக்குவல் டு 12th அப்படின்னு காமிச்சிக்கலாம். 12th முடிச்சு நான் பிஇ பண்ணியிருக்கப்பறம் டேரெக்டாகவே நான் 12th அப்படின்னு காமிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸோ இதில் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க டிப்ளமோ பண்ணவங்க அப்ளை பண்ண முடியுமா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக டிப்ளமோ பண்ணவங்க ஆல்சோ அவங்க அப்ளை பண்ண முடியும். ஸோ டிப்ளமோ பண்ணவங்க அப்ளை பண்ண மாதிரி தான் டிப்ளமோ அப்படிங்கிற ஆஃபீஸ் இங்கே கொடுத்துருங்க, கொடுத்துட்டு இங்கே ஈக்குவல் டு 12th அப்படின்னு காமிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா டிப்ளமோ அப்படிங்கிறது ஈக்குவல் டு 12th கன்சிடர் பண்ணுவாங்க, ஸோ நம்ம அப்படி காமிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ வந்து எஜுகேஷன் குவாலிஃபை இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருப்பாங்க, இங்கே பாஸ்ட்னு கொடுத்துருங்க, பாசிங் இயர் கேட்டிருப்பாங்க, பாசிங் இயர் வந்து இந்த பாயிண்ட்டில் மென்ஷன் பண்ணி காமிச்சிட்டு ஸ்டேட் கேட்டிருப்பாங்க. ஸோ ஸ்டேட் பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அப்படிங்கிற ஆஃபீஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்புறம் போர்டு கேட்டிருப்பாங்க, ஸோ தமிழ்நாடு போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன், தமிழ்நாடு போர்ட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங், தமிழ்நாடு போர்ட் ஆஃப் ஹையர் செகண்டரி எஜுகேஷன் சென்னை அண்ட் அதர்ஸ் அப்படின்னு இருக்கும். ஓகே, இப்போ நம்ம 12th வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, இப்போ நீங்கள் 12th முடிச்சிட்டிங்க அப்படின்னா தமிழ்நாடு போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன், தமிழ்நாடு போர்ட் ஆஃப் ஹையர் செகண்டரி எஜுகேஷன் சென்னை தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம 12th பாஸ் பண்ணாங்க, தமிழ்நாடு போர்ட் ஆஃப் ஹையர் செகண்டரி எஜுகேஷன் சென்னை தாராளமாக கொடுத்துக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து இப்போ டிப்ளமோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸை கொடுத்துட்டு அவங்களோட டிப்ளமோக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களோட டிப்ளமோக்கான பர்சன்டேஜ் ஃபுல்லாக நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கேஸ் 12th படிச்சிருந்தால் தமிழ்நாடு போர்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன்ஸ் கொடுத்துட்டு உங்களோட ரோல் நம்பர் இந்த பாயிண்டில் என்ட்ரி பண்ணிக்காங்க, அதாவது உங்களோட 12th மார்க் ஷீட்டோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் இங்கே பர்சன்டேஜ் கேட்டிருப்பாங்க, ஸோ பர்சன்டேஜ் 81.25 அப்படின்னா 81.25 அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகே, சிஜிபிஐ இருந்தால் சிஜிபிஐ தாங்க. 29 பாயிண்ட்ல நீங்கள் எஸ்ஸும் தரலாம் நோவும் தரலாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ என்னோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் நான் ப்ரொவைட் பண்ண விரும்பலை, நான் நோ அப்படிங்கிற ஆப்ஷன்ஸாக கொடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் அட்ரஸ்லாம் ஓப்பன் ஆகும், ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் காமிச்சிருப்பாங்க. ஸோ ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் பற்றி நம்ம ஆல்ரெடி தெளிவாக சொல்லியிருந்தோம். இந்த ஃபோட்டோகிராஃப் பொறுத்தவரை 17 February 2022 அப்புறமா எடுத்த ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணி காமிங்க. ஃபோட்டோவில் கண்டிப்பாக நீங்கள் டேட் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தப்பே கிடையாது. ஒரு சில அப்ளிகேஷன்ஸ்க்கு டேட் போட சொல்கிறாங்க, ஒரு சில அப்ளிகேஸ் டேட் போட வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க, பட் நீங்கள் எல்லா அப்ளிகேஷனும் எஸ்எஸ்சி பொறுத்தவரை டேட் போட்டு அப்ளை பண்ணுங்க. 20 to 50 KB இருக்கணும், சிக்னேச்சர் 10 to 20 KB இருக்கணும், சிக்னேச்சர் பிளாக்கில் ஃபாலோ பண்ணுங்க, ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்ட் ஒயிட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்ணாடி போட்ட ஃபோட்டோஸோ தொப்பி போட்ட ஃபோட்டோவோ நீங்கள் தாடி வச்ச ஃபோட்டோவோ எதுவும் அப்லோட் பண்ண வேண்டாம், நீட் அண்ட் க்ளீன் இருக்கிற ஃபோட்டோவோ நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள்.
ஓகே. நெக்ஸ்ட் டிக்ளேரேஷன் இருக்கும், டிக்ளேரேஷன்ஸ் கிளிக் பண்ணிட்டு இந்த கேப்ஷா டைப் பண்ணி ப்ரீவியூ பாருங்கள். எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் ப்ராப்பராக இருந்தால் சப்மிட் கொடுத்துட்டு ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் ப்ராப்பரான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் ப்ராப்பராக ப்ரொவைட் பண்ணிட்டோம். இன்கேஸ் உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டவுட் ஏச்சு இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிய பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.